நீ கேக்குறதே ஏதோ என்ன சின்னம் இல்லாம சின்னம் இல்லாம எப்படி சின்னம் இல்லாம எப்படி எதிர்க்குள்ள ஏதோ ஒரு சின்னம் இருக்கும்ல விவசாயி சின்னம் இல்லைன்னா போட்டி போட முடியும் எல்லாரும் விவசாயி சின்னத்தை வச்சுதான் எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்னம் அது கண்ணா கிசான் அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான் அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி கிருத்தி சரி பண்ணவன் நான் தான் அது சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்க தான் அது இதுல இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள் ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்குது விதி இருக்கு இப்போ எனக்கு அவசர அவசரமாக நீங்கள் வட மாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இவர் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு சென்றிருக்கார் இவர் இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் வீர ராகவ ரெட்டி அதான் ஒரு பேர் அவர் கடந்த 21 தேர்தலில் ரெண்டே தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கார் 71 வாக்கு வாங்கியிருக்காரு அவர் எரிகாற்று உருளை சின்னத்தில் சிலிண்டர் சின்னத்தில் இப்போ எல்லாரும் போல் சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன் அதை கவனிக்கல 6 மாதத்துக்குள்ளே அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அப்போ நான் 6 அதுக்குள்ளே விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமாக அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கலை மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது இப்போ எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கல அண்ணன் வைக்கலாம் இப்போ தான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க அண்ணன் திரும்ப அவ்வளோவலாம் அப்போ நீங்கள் சின்னமே ஒதுக்காத போது படக்குனு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது விவசாயின்னு நான் வச்ச பேர் அது கண்ணா கிசான் அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்துலன்னு தெரியாது அப்போ அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போது இதில் இன்னும் நுட்பமாக பாருங்கள் அவர் இந்திய கட்சியாக ஒரு நேஷனல் பார்ட்டியாக பதிவு பண்ணியிருக்காருன்றாங்க பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்போ நான் நீங்கள் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி இல்லைங்கிற அவை ரிஜிஸ்டர் பார்ட்டி தானே அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த கர்நாடகாவில் நிற்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உள்ள தான் வாங்கிருக்கு சிலிண்டர் தான் வாங்கியிருக்கு அப்படி ஆந்திராவில் நிற்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல அதாவது கேஸ் சிலிண்டரு கேஸ் ஸ்டவ் அது வாங்கியிருக்கு அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்னம் அப்படி கொடுத்த இது எந்த விதியில் இருக்குது கேட்டால் முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க முதல்ல வந்தால் வாங்கி வை மனுவை நாங்கள் விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கலை கேட்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்த ஒன்று கொடு அதான தருமோ அதானே அறம் நான் 6 தேர்தல் போட்டிகிட்டு இருக்கேன் சட்டசபை பிறகு உள்ளாட்சியில் 2 கட்ட போகிற இது இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்துலேயும் நான் போட்டிகிட்ருக்கேன் பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டி நாடாளுமன்றம் போட்டிகிட்ருக்கேன் 7 விழுக்காடை தொட்டிருக்கேன் நீ 8 விழுக்காடுக்கு மேலே போனால் தான் ரெகக்னைஸுங்கிற நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ளே குரல் இப்படி தூக்கி போடுறேன் நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல ஏன் தூக்குனேன் நான் எளிய பிள்ளைகள் நாங்கள் போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது நீ தூக்கி இன்னொருத்தண்ட கொடுக்குறேன் நீங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க அவன் போட்டியிட மாட்டான் அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேலே போக மாட்டான் ஏன் கொடுக்குறப்போ என்னை சிதைக்கணும் என் வாக்கு விழுக்காட்டை குறைக்கணும்னு தானே நீங்கள் பண்ணுறீங்க அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா கர்நாடகாவில் இருக்கிறவங்க தலைவர் பிஎல் சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடரும் இல்லையா ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு ஏன் குஜராத்தில் கொடுக்கல 1.5 கிலோமீட்டர் இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்லை கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் சின்னத்தை விடு நியாயத்தை பேசு ஏன் கொடுத்த நீ இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம் எதுக்கு சின்னம் எது கொடுத்தீங்க இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க வரி கட்டணுங்கிறீங்க டாக்ஸ் காட்டியிருக்கணும் நாங்கள் 3 முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம் கணக்கு காட்டியிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா அவர் காட்டியிருக்காரா நிர்வாகி காட்டியிருக்காரா இல்லை வரி கட்டியிருக்காரா ஒன்றும் இல்லாதவருக்கு எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும் எப்படி இது அநீதி இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆ சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல ஒரு எப்படி நாட்டு யா முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்கள் பாருங்கள் இது தேர்தல் முடிஞ்சனா வழக்கு போடுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்துலேருந்து இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்டர் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலாக கொடுத்த ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தலில் நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலாக கொடுத்த
நான் கேட்டபோது மயிலா அது தேசிய மலர் பறவைன இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்னு தேசிய மலரா இத வை சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு கொடு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை காலிஃப்ளவர் கூட வை ஆனா நீ எடு இது அநீதி அல்ல நீ ஏன் பேச மாட்டேங்கறீங்க ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது இதான் ஜனநாயகமா ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை நூறு ஆண்டத்தோட போது எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ உருவாக்குனவன் தம்பி இந்த கட்சி நானே மண் மிதிச்சு நானே மண்ணை குழைச்சி செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க அவர் கூட்டணி தேடி அலைகிறார் இவர் கூட்டணி தேடி அலை தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன் 234 போட்டிடுறேன் அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க அல்லாடுறீங்களே மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை போய் மக்கள் நம்பி நிற்க ஒருத்தருக்கு துணிவில்லை இன்னும் யார் எந்த பக்கம் போகிறான்னே தெரியல நோட்டு பேரன் சீட்டு பேரன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஐயா விஜயகாந்த் அவர் 234 போட்டார் பாராளுமன்றத்தில் 40 தொகுதியில் போட்டார் அதுக்கப்புறம் நான் தான் இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க 2014 வேறு யாருக்கு துணிவு இருக்குது கேட்டால் என்னை அதர்ஸ் இவருக்கு 18 இவருக்கு 22 அவருக்கு 42 38 விழுக்காடு இதர கட்சிகள் இதர கட்சி ஏன் என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்கிறதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்குது உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குது கேட்டால் ஒருத்தர் இல்லை ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியலே வர விடணும் இல்லையா விடணும்ல வந்து நிற்கிறான் சண்டை போடுறான் போராடுறான்னு இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனிச்சு நிற்கிற ஒருத்தனையும் பாரு நான் யார் அண்ணாமலை அண்ணாமலையாக கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிற்கிற இடத்துல நிற்க முடியுமான்னு கேளுங்க அப்போ நீ ஆண் மகன் நில்லு நிச்சிங்க சொல்லு பாப்ப எடப்பாடி நிற்க சொல்லுங்க இல்லை ஸ்டாலின் சொல்லுங்க பாப்போம் இது நான் என் கட்சி நான் எடுக்க நான் இப்போ அவரே பேசி பேட்டி கொடுக்குறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிற்கிறாங்களா நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்கள் தலைவர்ன்றீங்க இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவு எடுப்பேன் ஏன்னா என் கட்சி அது உங்கள் கட்சி இல்லை உங்கள் முதலாளி வேற எங்கேயும் இருக்கார் நீங்கள் ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி அதுக்குள்ளே இது சின்னத்தை எடுத்துட்டா எங்கூரில் சொல்லுவாங்க சீ போலீஸ்ட்டா கல்யாணம் நின்றுமான்னு அஞ்சாறு தாலியை கட்டி விட்டுருவாங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க சின்னத்தை எடுத்துட்டா எடுத்துரு எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா குண்டு ஊசி கொடுப்பியா என்னையவனே சீமானா சரி ஒரு நிமிஷம் சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னதுக்காக இப்ப நான் பதில் சொல்றேன் அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்றாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை 6% வாக்கு 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும் சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பிருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம் இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஓகே ரெண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்றாங்க தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்க 6% வாக்கு பிளஸ் 2 அசம்பிளி
வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாம எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போறார் தொண்டர்கள் நியாயமா சீமான் அண்ணன் மேல கோவப்படணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமான் அண்ணன் தவறா என் தவறானே சீமான் சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எம்எல்ஏக்கு பழிய போறாருன்னு அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னென்ன ஆனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாம அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு